பாத்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா என் ஃப்ரெண்டு கூட கேர்ள் ஃப்ரெண்ட்னா கூட கூட்டுன்னு போயிடுவேன், வாடி கடைக்கு போகலான்ட்டு. இதுவே நான் பாய் ஃப்ரெண்ட் கூட போனேன்னா யாராச்சும் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு எனக்குள்ள இருக்கும். அதனால என்னுடைய சேஃபா இருக்குன்னு சொன்னா சேஃபா இருக்கும் அப்படின்ட்டு. சும்மா ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா வேணா வாய்ஸ் கூட பேசுறது அவ்வளவுதான். வெளியே எங்கேயாச்சும் போறப்ப பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எனக்கு கம்ஃபர்டபிளா இருப்பாங்க. சமூகத்தில் இருக்கிற பயத்தின் காரணமாக. ஓகே, நீங்க சொல்லுங்க. வந்து இப்படி பெண் நண்பர்களை போலதான் ஆண் நண்பர்களும் நமக்கு, அது நண்பர்கள்ன்ற வரைக்கும் எப்பயுமே தூய்மையானதுதான். இப்ப நான் இங்க அம்மா நான் இந்த மாதிரி கேம்ப் போறேன் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னா கேர்ள்ஸ் மட்டுமா வேணாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லம்மா கூட வந்து என்னுடைய ஃப்ரெண்டும் வராங்கம்மா அப்படி சொன்னா யாரெல்லாம் வருவாங்கன்னா நான் என்னுடைய ஆண் நண்பர்களை சொல்வேன். அம்மாக்கு தெரியும் அவங்களாம் வந்து என்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு. சரி அவங்களாம் வராங்களா அப்படின்னா சேஃபாக போயிட்டு வாங்க, அவங்களுக்கும் கால் பண்ணி சொல்லுவாங்க பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்பயுமே வந்து எப்படி நம்ம வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயம்னா இது மாதிரி சொல்லிடுவோம், நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி தான் சொல்லுவாங்க. இதே இப்போ நம்ம ஆண் நண்பர்கிட்ட போய் சொன்னால் வா நான் கேட்குறேன் யார் அது அப்படி தான் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தைரியத்தோடு தான் கூட வருவாங்க. எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது நம்ம மனசை பொறுத்து தான், மற்றவங்க 1000 பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. கேர்ள்லாம் தனித்தனியாக இல்லை சார். என்னோட இப்போ என்னோட ஃபீல்டில் வந்து எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு, எங்கே போகிறதுனாலும் எந்த காலேஜில் காம்படிஷன்னாலும் ஒன்றா தான் போவோம். ஒன்றா கூட ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கோம், காலேஜ் நல்ல பேர் இருக்குது சார். இப்போது வெளியே பார்க்கும்போது தப்பாக பேசுகிறாங்க, எங்கள் அம்மாக்கிட்டே வந்து சொல்லுவாங்க. எங்கள் அம்மாக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு அது போதும், மற்றவங்க சொல்கிறத பற்றிலாம் எனக்கு அவளே இல்லை. அவரும் நானும் ஒன்றா போய் இப்போ கூட ரீசெண்டாக போயிருக்கோம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஒன்றா தான் போவோம். ஏன்னா எனக்கு அவர் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கார், என்னோடய ஃபீல்டில் அவர் மட்டும்தான் இருக்கார், நான் அவர் கூட தானே போக முடியும். இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கா, அவளுக்கு பெயிண்டிங் பற்றி எதுவும் தெரியாது, நான் அவ கூட போனால் நான் அவகிட்ட கேட்க வேண்டியது இருக்கும், டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது சார். யார் கரெக்டாக இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போனேன், எனக்கு ஒன்றும் கம்ஃபர்டபுள் தான் சார். ஓகே, ஸோ நட்புங்கிறது வந்து ஒரு அறிவை சார்ந்த விஷயமா இருக்குது. ஒரு ப்ரொடக்டிவாக செய்யறதுக்கு உண்டான விஷயங்களை எதெல்லாம் நட்பு செய்யறதோ பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஃபீல்டில் இருக்கவங்க நம்ம கூட இருந்தால் தான் சார் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு பையன் பொண்ணு அப்படின்லாம் எனக்கு இல்லை சார், அந்த பாகுபாடு இல்லை. எங்கள் வீட்டுக்கும் நிறைய பசங்க வந்திருக்காங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க என்ன அவங்க வீட்டுக்கு ஒரே பாய்ஸாக வராங்க அப்படிலாம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு அது போதும் சார், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு தேவை. ஓகே, உங்களை பற்றின ஒரு தெளிவான புரிதல் வந்து சமூகத்தை பற்றி காலப்பட வேண்டாம். நீங்கள் தம்பி முன்ன வேறு எதாவது சொல்லலாம், இந்த பக்கம் நீங்கள் ஒன்று சொன்னீங்க இந்த சமூக வலைதளங்களில் இந்த ஆண் பெண் நட்பு எப்படி இருக்குது அப்படின்னீங்க. அதாவது சமூக வலைதளங்களை வந்து இன்றைக்கு பெண்கள் பல பேர் நண்பர்களாக ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் சில நேரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் பயமுறுத்திடுறாங்க, பெண்களே உஷார் உங்கள் புகைப்படத்தை வெளியிடாதீர்கள், சமூக விரோதிகள் இருக்கிறார்கள். அப்போ எல்லாருமே சமூக விரோதிகள் இல்லை, ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கலாம் பழகலாம் நினைக்கும் போது இந்த மாதிரி விளம்பரத்தையோ இல்லை பொய்யான தகவலையோ கேட்கும்போது என்ன ஆயிடுதுன்னா பேரண்ட்ஸுக்கு நீ ஃபேஸ்புக்கே பார்க்காத செல்லே தொடாத அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு பேரண்ட்ஸ் நிர்பந்திக்கப்படுறதால பசங்கிட்ட சொல்ல முடியல. அது சொன்ன வச்சுக்கா அவன் அப்படிதான்மா சொல்லுவான் உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்றாங்க. ஒன்று இன்னொன்று என்னென்னா உள்ளபடியே நல்ல புகைப்படத்தை போட்டால் கூட அதை ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு சே ஒரு சில சித்தரிக்கிறதால என்ன ஆயிடுதுன்னா நம்ம பொண்ணு அந்த மாதிரி இருப்பாளோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை மாயையே உருவாக்கிறாங்க இந்த சமூக விரோதிகளோ இல்லை ஆர்வலர்களோ அல்லது இந்த விளம்பரத்துக்காகவோ செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துடுது. ஆக ஒரு உண்மையான பெண் கூட நம்ம சமூக வலைதளங்களில் ஆண் நட்போடு இருக்கலாம்னு நினச்சா கூட இன்றைக்கி இந்த விளம்பரம்லாம் பொய்யான விளம்பரங்களால் பல பேர் என்ன ஆயிடுது தவறான வேறு சம்மந்தமே இல்லாமல் எந்தெந்த ஃபோட்டோவோ போட்டுருது அந்த நிலைக்கு ஆளாயி. இந்த மாதிரி சிக்கல் இருக்கு உங்களுக்கு யாருமா? பெண் நண்பர்கள் கூட தான் நல்லா சகஜமாக பேசுவோம், இருந்தாலும் எனக்கு ஆண் நண்பர் இருந்தால் எனக்கு சகஜமாக இருக்கும்னு தோணும். சொல்லுங்கள் சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை. நான் எங்கேனா வெளியே போனேன்னு எங்கள் வீட்டில் பர்மிஷன் கேட்டாலும் நீ மட்டும் தனியாக போகக்கூடாது, இல்லை நான் எங்கள் ஃப்ரெண்டு கூட போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லை அதுவும் ஒரு பொண்ணு தானே அந்த பொண்ணு கூடவும் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தால் அவங்க கூட போகலாம், அவங்க கூட அனுப்பிச்சு வைப்பாங்க, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அவள் எப்படி இருப்பான்ட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அனுப்பிச்சு வைப்பாங்க. உங்களோட பார்வமா? என்னோட பார்வையில் என் கூட இருக்கவங்க எல்லாமே பெண் நண்பர்கள் தான். இந்த காலேஜ்க்கு வந்து எனக்கு கொஞ்சம் அண்ணனுங்கள்லாம் நிறைய பேர் அறிமுகமாயிருக்காங்க, அதுவும் என் கூட இருக்கவங்க எல்லாருமே ஒரு நல்ல பழகிறவங்க தான். விவேகானந்தர் சொன்ன மாதிரி தாரத்துக்கு பின்னாடி எல்லாரையும் தாயாக தான் நினைக்கணுன்ற மாதிரி என்கிட்ட பழகிறவங்க யாரும் தப்பான எண்ணத்தில் பழகலை, நல்லா தான் பழகிருக்காங்க. இந்த பக்கம் எப்போவுமே ஆண் நண்பர் கூட இருக்கும்போது தான் சார் நல்லா இருக்கும், நிறைய விஷயங்களை நம்ம புதுசு புதுசாக தெரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சிக்கணும்
நிறைய பேர்கிட்ட பழகணும், எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கறது ஒரு ஆணா தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ எங்களுக்கு நாங்கள் வெளியே போகிறோன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீ கொஞ்சம் கூட வா அப்படின்னு ஒரு பொண்ணு கிட்ட சொல்றேன்னா எனக்கே பயமா இருக்கு, நான் எப்படி கூட வர்றது, எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பசங்க கிட்ட போயிட்டு ஏ ப்ளீஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன், வீட்டில் இருந்து கூட்டிட்டு போகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, நீ கொஞ்சம் கூட வா அப்படின்னு சொன்னா ஆ எங்கே போகணும் சொல்லு நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸே. ஓகே ஓகே, சொல்லுங்கம்மா. முதல்ல ஆண் பெண் பார்க்கறது ரொம்ப தப்பு சார். அவங்க ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால தான் அவங்க ஆன் சொல்றாங்க. ஏன் அவங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு என்னை வந்து இப்படி இரு அப்படின்னு என்னை மாத்தினது எங்க அண்ணா தான். மேகலை, இன்றைய கருத்து களத்திற்கு வலு சேர்க்கிற வகையில இரண்டு சிறப்பு ஆளுமைகளை நம்ம அரங்கத்திற்கு பேச அழைத்திருக்கிறோம். இரண்டு இந்த ஆளுமைகளும் தமிழில் பாண்டித்யம் பெற்றவர்கள், தொடர்ச்சியாக மாணவ மாணவியர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறவர்கள், நல்ல நெறிகளை அறம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். முதலாவதாக ஆல்பா கலைக்கல்லூரியனுடைய தமிழ் துறை தலைவர், முனைவர் பேராசிரியர் தமிழரசி அவர்கள், அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதை மகிழ்ச்சி. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு தளங்களில் பல்வேறு பட்டிமன்றங்களில் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் அறம் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற உதவி பேராசிரியர் திருமதி உஷா அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி. முதலாவதாக பேராசிரியர் முனைவர் தமிழரசி அவர்கள், ஒரு ரெண்டே ரெண்டு செய்தியை சொல்லி முடித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன். முதல் செய்தி, உறவுனா என்ன? உறவை இருவகைப்படுத்தலாம். ஒன்று கடப்பாடுடைய உறவு, மற்றொன்று கடப்பாடு இல்லாத உறவு. என்னப்பா உறவுல ரெண்டு வகைன்னு இப்ப புரிஞ்சுச்சா? எது கடப்பாடு உடைய உறவு, கடப்பாடு இல்லாத உறவு என்பது? கடப்பாடு உடைய உறவுன்னு நம்ம தமிழ் இலக்கியம், தமிழ் பெருமை அப்படின்னு சொல்றதுக்காக நான் வரல. ஆனா அந்த அறம் பொருள் இன்பம் என்று சொல்லப்படுகின்ற மூன்றையும் நம்முடைய இலக்கணம், அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் என்று சொல்லுகின்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை முறைகளை எல்லாவற்றையும் சொல்லுகின்ற ஒரே மொழி தமிழ் மொழின்னு சொல்லியிருக்கோம். அந்த பொருள் இலக்கணம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்கு. அதில் சொல்லும்போது அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே, இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் எதுக்கு சொன்னாங்கன்னு. எப்போ அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே? எதை அதை ஓமையாக சொல்கிறாங்க? செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அது அக வாழ்க்கைக்குரியதானா? அதில் அழகாக ஒரு இலக்கணம் சொல்லப்படுகிறது, செம்புல பெயல் நீர் போல. செம்மையான நிலத்தில் தண்ணீர் ஊற்றுனா அது அது மாதிரி இயல்பு மாறிவிடும் அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண கருத்து. அதில் அந்த அன்புன்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அன்பு உறவுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இரண்டு உறவுகளுக்கும் அதுதான் அடிப்படை, அதுதான் இலக்கணம்னு சொன்னேன் நான். அந்த இரண்டு உறவுகளுக்கான இலக்கணம் இங்கு வரையறுத்து கூறப்படுகிறது. அன்பு தான் அடிப்படை. இங்கே அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவேன்னு சொல்லிடுச்சு, அது அக வாழ்க்கை. புற வாழ்க்கையில் இருக்கிறது நட்பு. அந்த நட்புக்கு என்ன வேணும்? அதுவும் அன்பு தான் காரணம். அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, அன்பீனும் ஆர்வம் உடைமை அதீனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு. அந்த இடத்துல அந்த முன்னாடி இருக்க வேர்டு அண்டர்லைன் பார்த்துக்கணும், நாடா சிறப்பு. நாம போய் தேடிட்டு வர வேண்டாம், நம்மை நாடி வருவது தான் நட்பு. இதெல்லாம் நண்பர்கள்ங்கிறது, அதுதான் நண்பர்களுடைய இலக்கணம். நாம போய் தேடணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த உறவு சொன்ன இல்லையா, கடப்பாடுடைய உறவுன்னு, அதுதான் நமக்குரிய இருக்கின்ற உறவு முறைகள். அப்பா அம்மா தம்பி தங்க அண்ணன் அழகா சொல்லிட்டே இருந்தார். ஒரு ஷூவை வாங்கி கொடுத்தான், இந்தாண்டா மாப்பிள்ளை போட்டுக்கோன்னு சொன்னாரு. அப்போ அவன் எந்த உறவுல வராமே மாப்பிள்ளை எப்படி அப்படின்னா, அந்த நண்பருக்கு மேல எனக்கு ஒரு கடப்பாடு இருக்கு உன்ட்ட, அதுதான் நீ மாப்பிள்ளை. அப்போ அவனுக்கு அந்த கடப்பாடு, கடமைப்பட்ட உறவு, அதுதான் கடப்பாடுங்கிறது. அப்போ அந்த ஃப்ரெண்டு எதுக்குமே எதிர்பார்க்காத ஒரு உறவு, இந்த மாப்பிள்ளை போட்டுக்கோ அப்படிங்கிறதுல அந்த மாப்பிள்ளைங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அங்கே புனிதமாக்குகின்றது. இன்னைக்கு இருக்கிற பேச்சில் நீங்கள் பேசுறது வாயை திறந்தீங்கன்னா போதும், எல்லாரும் என்ன உறவு சொல்றீங்க, மச்சி மச்சான். ஆனால் எங்கே இங்கே மச்சான் மச்சான் உறவு வந்தது? இங்கே நட்புக்குரிய இலக்கணம் தெரியல உங்களுக்கு. நான் குற்றம் சாட்ட சொல்லவில்லை, இந்த நிலையில் சொல்லுகின்றேன் இல்லையா. அப்போ நம்முடைய நண்பர்கள் என்னவா இருக்கணும்? ஒரு தவளையை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க, வெந்நீரில் தவளையை கொதிக்க விடுவாங்களாம். அந்த தவளை ஜாலியாக பார்த்துட்டே இருக்குமா, நமக்கு சூடு இதமாக இருக்குன்னு கொஞ்சம் கொதிக்க. ஏன்னா அந்த தவளைக்கு இயற்கையில் ஒரு அடாப்டேஷன், அதுவும் அறிவியல் தான். அது அறிவியலை பயன்படுத்தி தான் நம்ம கதைகள் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த அதுக்கு ஒரு அடாப்டேஷன், அந்த தண்ணி சூடு ஏற ஏற அது கொஞ்சம் உடம்புடைய சூட்டையும் அது அதிகரிச்சுக்கணும். கொஞ்சம் சூடு ஏற உடனே இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இன்னும் கொஞ்சம் சூடு ஏற இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமா. இதுக்கு
வெந்நீரில் போட்டு நம்ம கொலை பண்ண போகிறாங்க, நாம் அதுலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் தனக்கு சுகத்தை தருகின்றது இந்த நீர் என்று சொல்லி அதுக்கு ஏற்றபடி ஏற்றபடி அதை தன்னை இப்போ அது கம்ஃபர்டபுளாக அதை ஆக்கிட்டு அது அங்கே இருக்குது. அந்த கொதிகலன் அந்த பாய்லிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுதுலையே அந்த இடத்துக்கு வந்தோன்னு தான் ஆஹா தன்னுடைய உயிர் அழிய போகுதுன்னு சொல்லி அப்போ அது காப்பாற்றிக்கலான்னு வெளியில் குதிக்கலான்னு பார்க்குது. ஆனால் அப்போ அதுக்கு என்ன இருக்காது, அந்த உடல் வலிமை இழந்து விடுகிறது, அந்த ஸ்டாமினா போச்சு. இது உயிர்ப்பித்து கொண்டு இது சுதாகரித்து இது உணர்ந்து அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னும்போது அதுக்கு உடல் வலிமை இழந்து விடுகிறது. அந்த நிலையில் தான் இன்றைய நட்பு நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள். நட்பு அழகாக சொன்னார், ஐந்து அதிகாரங்கள் இருக்கின்றது. தீ நட்பு, கூடா நட்பு, அதெல்லாம் சேர்த்து இன்னொன்று பெரிய பெரியவரை துணை கோடல் இல்லையா, சிற்றினம் சேராமை, இதெல்லாம் நண்பர்களுக்கான விதிமுறைகளுக்கு சொல்லி வச்சுருக்கார். ஏழு அதிகாரங்கள் இந்த நட்பை பற்றி சொல்லுது. அந்த வகையில் நீங்கள் எவரோடு நட்பு கொள்ள வேண்டும், எப்படி நட்பு கொள்ள வேண்டும் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு அந்த இலக்கியங்கள் காட்டுகிறது ஒவ்வொருத்தரையும் உறவுக்குரிய கடப்பாடு சொல்லிட்டு. ஆனால் அழகாக சொல்லுவார், இந்த ஒவ்வொரு உறவு இழந்தாக்க நாம் யார் வேணால் அதை வந்து வேக்வமாக்கு என்ன பண்ண ஃபில் பண்ண முடியும். சின்னதான் அந்த பொண்ணு அழகாக ஆசிரியர் வந்து இருக்காங்க இங்கே எங்களோட இருக்கு இந்த உறவு. அப்போது இன்றைய மாணவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த தோழமையில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாதுங்கிறது எதிர்பார்க்குகின்றார்கள் என்பது தான் இப்போது தெரிகிறது. அந்த கட்டுப்பாடு எதற்காக இருக்கிறதுனா அதுக்காக தான் நான் சொன்னேன், கடப்பாடு உடைய உறவு, கடப்பாடு இல்லாத உறவு. இது கடமை கிடையாது. என் ஃப்ரெண்டு என்னை எதுவுமே எதிர்பார்க்காம எனக்கு தாய் போல இருக்கான், தந்தை போல இருக்கான் சொல்லலாம். அப்போ அவர் சொன்னார், எல்லா உறவுகளையும் போட்டு குழப்பி கொள்கின்றார்கள் இவர்கள். அது உண்மை. எப்போ தந்தை ஃப்ரெண்டாக முடியுமா, அண்ணன் ஃப்ரெண்டாக முடியுமா? ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஃப்ரெண்டு போல இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால் இன்றைக்கு தந்தைகள் உங்களிடத்தில் நண்பர்களாக பழகி உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்கள், நண்பர்களுக்குள்ளேயே வேறுபாடு. அண்ணா தம்பி அக்கா தங்கை எப்படி உங்கள் ஆண் பெண் உறவு முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், வலிமையாக எங்களுக்கு இதுதான் ஃப்ரெண்டு தான் சொல்ல முடிகிறதா, எனக்கு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான், அதில் என்ன கலப்பு வேண்டியிருக்கு, அதில் பால் உணர்வு இருக்கக்கூடாது. எப்போ நம்ம நட்புக்கு எப்படி இலக்கணம் சொல்கிறோம், எல்லாம் இருந்தபோது என்னிடம் நிறைய உறவுகள் இருந்தன, எல்லாவற்றையும் இழந்தபோது என் நண்பர்கள் தேடி வந்தார்கள்ங்கிறாங்க, அதுதான் இலக்கணம் நட்புக்கு. அப்போது அதில் என்னத்துக்கு இந்த வேறுபாடு, நல்ல நண்பர்கள் கேட்டால் எத்தனை பேர் உண்மையை சொன்னாங்க, என்னோடய நேரத்தை வீணாக்கிறதுக்கே வராங்க, என்னுடைய வாய்ப்புகளை வீணாக்கிறதுக்கே வராங்க, கூட பறித்து பொறாமைப்படுகின்றார்கள். எனவே அதனால தான் எந்த நட்பை தேட வேண்டும், எந்த நட்பை தேடக்கூடாது, எப்படி நட்பு கொள்ள வேண்டும், எது நட்பு இல்லையா. எனவே உண்மையான நட்பை புரிந்து கொள்ளுங்கள், பொழுது ஆக்கத்துக்குரிய நட்பை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது இன்றைக்கு, அதில் எப்படிப்பட்ட உறவை நாம் மேற்கொண்டு நாம் கடைபிடித்து எதை நாம் வலிமை சேர்க்க உதவும், பொழுதை ஆக்குவதற்காகவே நட்பு இருக்க வேண்டும், பொழுதை போக்குவதற்காக நட்பு இருக்கக்கூடாது. பொழுதுபோக்காக நட்பினை நாம் நட்பினை சம்பாதிக்கலாம், ஆனால் பொழுதை போக்குவதற்காக நட்பினை சம்பாதிக்கிறீர்கள் என்று சொல்லி அருமையான வாய்ப்பு தந்த இந்த பொதிகை தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக தெளிவான விளக்கத்தை கொடுத்த பேராசிரியர் தமிழரசி அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது பேராசிரியர் திருமதி உஷா அவர்கள் தங்களுடைய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். வணக்கம். நாங்கள் விவேகானந்தராக மாற ஆசைப்படுகிறோம், ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சரை தான் ராவு பகலாக தேடுகின்றோம் என்று இன்றைய இளைஞர்கள் கூறுகின்றார்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து அவங்களுக்குள்ள நிறைய ஆற்றல் இருக்குது, அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வந்து எப்படி ஆக்கப்பூர்வமாக வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியாமல் அவங்க நேரத்தை பாதி நேரம் போக்குகிறாங்க தவிர எதுவுமே ஆக்க செய்கிறாங்க, அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க நேரத்தை பாதி நேரம் வீணழைக்கிறாங்க. எப்படின்னா உதாரணம் ஒரு மீன் எடுத்துக்கோங்களேன், இறந்து போன மீன் தான் தண்ணீர் வழியே செல்லுமா, ஆனால் உயிர் உள்ள மீன் எப்போவுமே தண்ணீரை நீந்தி எதிர்த்து செல்லுமா, எதிர்த்து செல்லும். அது மாதிரி எப்போ இன்று இருக்கும் இளைஞர்கள் உயிருள்ள மீனை போல் எதிர்த்து செல்ல வேண்டும் என்று எதிர்த்து செல்ல வேண்டும் என்றால் அவங்க ஆக்கப்பூர்வமாக அவங்க வேலையை செய்கிறாங்க என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, என் கிளாஸில் ஒரு பையன் கேட்டான், ஒரு ஸ்டூடெண்ட் உங்களை மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட் என் கிளாஸை கேட்டான், மேம் நீங்கள் எப்போவுமே கிளாஸ் எடுக்கிறீங்களே, எல்லா சப்ஜெக்டையும் நீங்களே எடுப்பீங்களா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லைடா என் சப்ஜெக்ட் அது மட்டுமோ அது மட்டும்தான்டா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன். அவன் சொன்னான், அப்புறம் என்ன அப்புறம் எதுக்கு மேம் என்னை மட்டும் எல்லா சப்ஜெக்டையும் படிக்க சொல்கிறீங்க,
நீங்கள் மட்டும் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவன் மூளையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தாமல் இப்படி கேலியாக அவன் நேரத்தை வீண்படுத்துகிறான் பார்த்தீங்களா, அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இளமை காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாதி நேரத்தை அவங்க இன்டர்நெட்டுக்கே அடிமையாயிடுறாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. உங்கள் பாதி நேரத்தை யார்கிட்டையும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்த செயின் தொலைஞ்சாலும் கவலைப்பட மாட்டீங்க, மோதிரம் தொலைஞ்சாலும் கவலைப்பட மாட்டீங்க, ஆனால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தொலைஞ்சிருந்தா அன்றைக்கி ஃபுல்லாக சாட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. உண்மையாக இல்லையா? அப்படி தானே இன்றைக்கி இளைஞர்கள் இருக்கீங்க. ஆனால் அது பத்திரமா இருக்கிற ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் போடுற இடம் தான். ஃபோன் கீழே கூட விழாமல் அது பத்திரமா வச்சுருக்கிற இடம் எதுனா நம்ம சார்ஜ் போடுற இடம் தான். அந்த மாதிரி இன்றைக்கி இளைஞர்கள் வந்து இன்டர்நெட்டுக்கு அவ்வளோ அடிமையாயிட்டாங்க. நட்பு என்னும் வலைதளத்துக்குள் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணணும். யூஸ்லெஸ்ஸாக எதுவுமே செய்யக்கூடாது. இப்போது அந்த தம்பி சொன்னார், நாங்கள்லாம் நட்பை வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டோம், ஜாதி மதம் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த தம்பி. அது ஒரு நல்ல கருத்து. ஆனால் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு ஜாதி மதம் பார்க்காதவங்கலாம் எப்படின்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா நட்சத்திரத்துக்கு ஒப்பிடலாம். ஏன்னா நட்சத்திரம் வந்து பகலில் தெரியாது, வெறும் நைட்டில் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்க நண்பர்கள் வந்து இரவு நேரத்தில் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி அடிச்சுட்டு அவங்க நேரத்தை வீண் தான் செய்வாங்க, யாரையும் உபயோகமாக பயன்படுத்துறது கிடையாது. ஆமாவா இல்லையா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, குரூப் ஸ்டடி பண்ணுறேன்ட்டு 15 மினிட்ஸ்க்கு மேலே யாராவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கை தூக்குறவங்க யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. பண்ணுறாங்க, அது எப்பயாவது எக்ஸாமுன்னு தான் நீங்கள் பாஸ் பண்ணீங்க சரியா. ஆனால் சீரியஸாக படிக்கணும், இப்போ காலேஜுக்கு 10th படித்த மாதிரி இப்போ காலேஜில் படிக்கிறீங்க நீங்கள் கிடையாது. அப்போது அப்போ இருந்த நட்பு வேறு, இப்போ இருந்த நட்பு வேறு. அப்போ உங்கள் டைமை வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துனீங்க, இப்போது உங்கள் நேரத்தை பொழுதுபோக்காக தான் பயன்படுத்துகிறீங்க. ஆமாவா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, இப்போது மரத்தின் வழியாக மட்டும்தான் வைஃபை வருதுன்னு தெரிஞ்சா அப்போ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்பீங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்களாம் என்ன இருக்கீங்க, இன்டர்நெட்டுக்கு அடிமையாகி போய் தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் நேரத்தை இன்டர்நெட்டில் தான் செலவிடுறீங்க தவிர ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. அடுத்த எம்ஜிஆர், அடுத்த ரஜினிகாந்த், அடுத்த சச்சின்னு அப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே நிறைய போட்டிங்க நடக்குது. ஆனால் அடுத்த அண்ணாவாக ஆகணும், அடுத்த மதர் தெரேசா ஆகணும்னு போட்டி நடக்குதா? கிடையாது. அப்படி நடந்ததுன்னா அப்போ நான் சொல்லுவேன், நம்ம இளைஞர்கள் எல்லாம் நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அப்படி எதுவுமே செய்யறதே கிடையாது. இப்போ மீன் உங்கள் வீட்டிலே எடுத்துக்கோங்களேன், உங்கள் நட்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்க எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் எனக்கு ஒரு சேஃப்டி, எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அக்கா மாதிரி, அவங்ககிட்ட தான் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அது என்ன ஆகுது, அவங்க மேரிட்டல் லைஃப், அவங்க கல்யாணம் ஆகிட்ட அப்புறமும் உங்கள் நட்பு தொடருதா? தொடரும், சில இடத்துல தொடரும், ஆனால் அது வந்து கடைசி வரைக்கும் நீளுமா அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஆமாவா இல்லையா? நீங்கள் கல்யாணம் ஆகி உங்கள் ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும், உங்கள் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், இல்லை உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தோம், அப்படி இருந்தால் உங்களோட நட்பு வந்து லைஃப் லாங்காக வரும். ஆனால் அதுவே உங்கள் நட்பு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆச்சுன்னா உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக தேர் வில் பி எண்ட் டு யுவர் லைஃப், கரெக்டுங்களா? அது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு லைஃப் நீங்கள் வாழ முடியாது, உங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ வரும். அந்த மாதிரி நட்பை வந்து எப்போவுமே நம்ம இது பண்ணவே கூடாது, யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஏணிப்படியில் வந்து மேலே ஏறி போக பார்க்கணும், அது கீழே இறங்கி வரக்கூடாது. அப்போ நட்பு என்னும் ஏணியில் மேலே ஏறி சென்று நீங்கள் உங்கள் உயரத்தை நீங்கள் அடைய வேண்டும், உங்கள் கோலை நீங்கள் ரீச் பண்ணணும். அதை விட்டுட்டு திருப்பி ரிவர்ஸ்லேயே வந்து என் ஃப்ரெண்டு வரல, நான் இன்னும் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒன்றுமே படமே. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூல் கெட் ஒன்ஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்றது உங்களுக்கு ஒரு வாட்டி தான் வரும், திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த மாதிரி வருமானது உங்களுக்கே தெரியாது. அதனால் இருக்கிற நேரத்தை உபயோகமாக யூஸ் பண்ணணும் தவிர எதையுமே செலவு பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் செலவு பண்ணாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், இந்த ஒன் டைம், இந்த நிமிஷம் இப்போ போயிடுச்சுன்னா மீண்டும் கிடைக்குமா, இந்த இளமை போய் சென்று விட்டால் திருப்பியும் இந்த இளமை உங்களுக்கு வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ நீங்கள் இந்த இளமை காலத்தில் நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க, நல்லா ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறீங்களா இல்லை வேஸ்ட் பண்ணுறீங்களான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் நம்மளுக்கே தெரியும். மீண்டும் மற்றும் ஒரு அர்த்தமுள்ள தலைப்பில் ஆழமான தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை பாஸ்கரனின் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம், விவாதிப்போம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம்.